ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு ஜோஷிகார்டன். எல்லாருமே சேஃப் அண்ட் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காமல் ஜோஷிகார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்க்க போகிறோம். மோட்டிவேஷன் சொல்லிட்டு எல்லாமே சமையலுக்கு தேவையான பொருளாக காட்டிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஆமாம், நான் நம்ம சேனலில் முன்னாடியே போட்ட வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைபர் பற்றி சொல்லியிருந்தேன். அவங்க நம்ம சேவிங் பிளானை யூஸ் பண்ணி சேவ் பண்ண அமௌண்ட் வந்து மாதம் மாதம் ஒரு ஆர்ஃபனேஜ் கொடுத்து ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்கள பற்றி இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சேவ் பண்ண அமௌண்ட் வந்து மந்த்லி மந்த்லி ஒரு ஆர்ஃபனேஜுக்கு ஃபுட் வந்து அவங்க டொனேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்களாம். ஸோ அந்த ஃபுட்டை கூட நம்ம அன்னை கையரிசி சோறுன்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சுருக்க ஒரு கேட்ரிங் சர்வீஸில் ஆர்டர் கொடுத்து அவங்க செஞ்சாங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோ ஒரு 100 குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது யார் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் தான் செஞ்சுட்ருக்காங்க. ஸோ நாங்கள் வச்சுருக்க அந்த அன்னை கைரோசி கேட்ரிங்கில் தான் இதை செஞ்சிட்ருக்காங்க. அவங்க கொடுத்த மெனு வந்து வெஜ் பிரியாணி, அப்புறம் கேசரி, அதுக்கப்புறம் வந்து ரைத்தா சொல்லி அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து இது குழந்தைங்களுக்கு செய்கிறோன்றதுனால எல்லாமே வீட்டில் அரைச்ச மசாலா அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாமே போட்டு ப்ரிப்பர் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அந்த சப்ஸ்கிரைபர் பற்றி சொல்லணும்னு நினச்சேன்னா, நம்ம சேவ் பண்ண அமௌண்ட் வந்து நம்மளுடைய எதிர்காலத்துக்குள் நம்மளுடைய சேமிப்புக்குன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆனால் நான் கூட யோசிக்கல, இந்த மாதிரி சேமித்த அமௌண்ட் வந்து நமக்கு தேவையான பர்சனல் நீட்ஸை வந்து நம்ம பூர்த்தி செய்யணும்னு சொல்லிட்டு தான் நான் சேவ் பண்ணணும், அதே மாதிரி தான் நீங்களும் சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆனால் இவங்க அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்க் பண்ணி கொஞ்சம் நம்ம மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணலாம், ஒரு ஹியூமனிட்டி ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதை யோசிக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் சொல்லிட்டு அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணதே. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் சொன்ன ஒரு ஐடியா வச்சு அவங்க சேவ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க சேவ் பண்ண அமௌண்ட் வந்து ஒரு 100 பேருக்கு ஒரு உணவாக கொடுக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் எது கொடுத்தாலும் போதும்னே சொல்ல மாட்டாங்க, எக்ஸப்ட் ஃபுட். ஏன்னா ஃபுட்டு மட்டும்தான் ஒருத்தவங்க வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு மனசாலையும் வயிறாலையும் நிறைஞ்சு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம வந்து உதவி செய்யும் போது அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் இல்லாமல் ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு நம்ம செய்யும் போது அது வந்து கடவுளுக்கே செய்கிற மாதிரி. ஸோ அதனால் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க எங்களுக்கு தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவங்களுக்கு லாஸ்ட் டைமே நான் அவங்களோட பேரை வந்து மென்ஷன் பண்ணல, இந்த டைம் அவங்களோட பேரை நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க பேர் சாந்தி மேம். ஸோ அவங்களுக்கு வந்து பெருசாக இதில் வந்து விருப்பம் இல்லை, அவங்க பேரை சொல்கிறதோ இல்லை அவங்கள செஞ்ச விஷயத்தை சொல்கிறதோ. பட் எனக்கு வந்து இது மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், ஓ நம்ம சேவ் பண்ண அமௌண்ட்டை இப்படி கூட செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோவில் அவங்கள பற்றி சொல்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அந்த குழந்தைங்க சார்பாக நானும் சொல்லிக்கிறேன். அண்ட் தென் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, நான் சொன்ன ஒரு ஐடியா ஒரு 100 பேருக்கு, அதாவது ஒருத்தவங்களுக்கு மட்டும் அதை செய்கிறாமல் ஒரு 100 பேருக்கு அந்த ஐடியா போய் சேர்ந்துருக்கே அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க இந்த 1 மாதம் மட்டும் இல்லாமல் வரப்போகிற எல்லா மாதமும் இதே மாதிரி சேவ் பண்ணி அவங்க அந்த குழந்தைங்களுக்கு, அதாவது வேறு வேறு ஆசிரமத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து செய்ய போகிறதான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ கீப் கோயிங் மேம். இதே மாதிரி நம்மளுக்கும் வந்து நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட் நம்மளுடைய குழந்தைங்க நம்மளுடைய செலவுன்னு சொல்லிட்டு பார்க்காம நம்மளும் நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப், ஒரு 100 பேருக்கு இல்லைனாலும் ஒரு 10 பேருக்கு செஞ்சால் கூட அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா சாப்பாடுன்றது நமக்கு தெரியும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு, நம்ம உழைக்கிறதே அதுக்காக தான். ஆனால் அது கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் கடைசியாக நாங்கள் செஞ்ச இந்த ஃபுட்டெல்லாம் காட்டிகிட்டு இருக்கோம். இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருந்தது. ஏன்னா இந்த குழந்தைகள் செய்யணுன்றதுனால எங்கள் அம்மா ரொம்ப பார்த்து பார்த்து செஞ்சாங்க. அதே மாதிரி பேக் பண்ணது எல்லாமே ஹைஜீனாக வந்து சில்வர் பேக்கெட்டில் பேக் பண்ணி அந்த ஹீட் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபாயில் கவரில் பேக் பண்ணி தான் கொடுத்தோம். ஸோ ஏன்னா பிளாஸ்டிக்கில் வந்து ரோல் பண்ணியும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பேக்கெட்ஸாக கொடுத்து அவங்கக்கிட்ட நாங்கள் டெலிவரி பண்ணிட்டோம். அவங்க வந்து எடுத்துகிட்டு அவங்க எந்த ஆசிரமத்தை கொடுக்கணும்னு நினச்சாங்களோ அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க கொடுத்த வீடியோவும் நான் இந்த கிளிப்பிங்கில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஒரு மோட்டிவேஷன் பர்பஸ்க்காகவும் அவங்கள மாதிரி நம்மளும் வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக தான் போட்டது. ஸோ இவங்க தான் சாந்தி மேம், அதுக்கப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட். ஸோ அவங்க வந்து இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு ஆசிரமத்துக்கு கொண்டு போயிட்டு ஃபுட் வந்து டெலிவரி பண்ணாங்க. அந்த பசங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க முகத்தை பார்க்கும் போது தெரியுது எவ்வளோ சந்தோஷமாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ இந்த நேரத்தில் நான் சொன்ன ஒரு சின்ன ஐடியா வந்து இவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்மளும் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு இருப்போம். ஸோ ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, ஸ்ப்ரெட் ஹியூமனிட்டி. உதவியில் சின்னது பெருசுன்னு எதுவுமே இல்லை, நம்ம செய்கிற சின்ன உதவி கூட மற்றவங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியும். ஸோ எல்லாருமே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலாம். தேங்க்யூ சாந்தி மேம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜோஷிகார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.